அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். கலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் ஃபில் குர்ஆனில் மஜீத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله ان كنتم اياه تعبدون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الحلال بين والحرام بين وبينهما مشتبهات. صدق رسول الله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வழிபாடு கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருப்புதர் நம் ஆரியின் தலைவர் அனலம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபாதாபியங்கள், சுகதாக்கள், சாலிகங்கள், குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. அவன் கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான தொழில்களை செய்கிறோம். பல ரீதியிலே நாம் நம்முடைய வருமானத்தை ஈட்டுகிறோம். பல ரீதியிலே நம்முடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வேண்டி சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நம்முடைய உடலையும் நம்முடைய உணர்வையும் செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நாம் வருமானங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். வருமானம் ஈட்டுவதிலே, பொருளாதாரம் ஈட்டுவதிலே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எது மாதிரியான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறது என்பது குறித்து நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹால அந்த வருமானத்திலே பரக்கத்தை தருவார். அந்த வருமானத்திலே அல்லாஹால எல்லா விதமான சைறுகளையும் தருவார். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஹலாலான வியாபாரத்தை செய்ய சொல்லியிருக்கிறது, ஹலாலான வருமானத்தை ஈட்ட சொல்லியிருக்கிறது. சம்பாதிக்க வேண்டும், ஆனால் அந்த சம்பாதிக்கக்கூடிய பணம், நம்முடைய வருமானம், நம்முடைய பொருளாதாரம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் எல்லா இடங்களிலேயும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புமிக்கவர்களே, அல்லாஹுத்தாலா திருமறையிலே ஒரு வசனத்திலே சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாகும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நல்லதை மட்டும் நீங்கள் உண்ணுங்கள், அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நீங்கள் அவனையே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் என்று அல்லாஹால ஒரு வசனத்திலே பேசுகிறார். மின் தொய்யிபாத் என்பதாக அல்லாஹால சொல்லுகிறார். தொய்யிபாத் என்று சொன்னால் பரிசுத்தமானது, சுத்தமானது, ஹலாலானது, அல்லாஹ்விற்கு பிடித்தமானது, அருமை நாயகம் சல்லாஹ்விற்கு பிடித்தமானது, இப்படி நிறைய பொருள்கள் இருக்கிறது. அந்த வகையிலே நாம் ஹலாலான சம்பாத்தியம் செய்ய வேண்டும், ஹலாலான வருமானத்தை நாம் தேட வேண்டும். அதிலே தான் அல்லாஹால பரக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அதனால தான் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹால சொல்லுகிறார், ஃபைதா குதியதி ஸலாது ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதலில்லாஹ். தொழுகைக்காக வேண்டி நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரீங்க, தொழுகிறீங்க, அல்லாஹை வணங்குறீங்க, தொழுகை முடித்து விட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய வியாபாரத்திலே கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹால சொல்லுகிறார். பூமியிலே நீங்கள் பறந்து விரிந்து செல்லுங்கள், அல்லாஹினுடைய அந்த பதிலை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள், வருமானத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், இப்போ வியாபாரம் செய்யுங்கள் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. வெறும் தொழுகை பள்ளிவாசல் இப்படியே இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்வையும் ஜீவாதாரத்தையும் அமைத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வதற்கு, பிறரிடத்திலே கையேந்தாமல் இருப்பதற்கு,
நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அதனால தொழுகை முடிந்த உடனே நீங்கள் வேகமாக சென்று உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. வியாபாரம் செய்யுங்கள், அந்த வியாபாரத்தை நல்ல முறையில் செய்யுங்கள், அலாலான முறையில் செய்யுங்கள், அதில் உங்களுக்கு பரக்கத்து இருக்கு என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு நபர் வந்து ரசூலாட்ட கேட்கிறாரு, யார் ரசூலா, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, என்னால் எதுவுமே செய்ய முடியல, எனக்கு ஏதாவது வந்து நீங்கள் துவா சொல்லி கொடுங்க என்பதாக கேட்கும் போது பெருமான் ஆசல்லாத சொல்கிறார்கள், அல்லாஹ்மஃபீனி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃபதலிக அம்மன் சிவாக், யா அல்லாஹ், நீ தடுத்ததிலிருந்து எல்லாவற்றையும் தவிர்ந்து ஹலாலானதை மட்டும் நான் போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நீ தருவாயாக என்ற இந்த துவாவை நீங்கள் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மோதிக்கொண்டே இருங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். அந்த தேவைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஹலாலான முறையில் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை கேட்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு பிறரிடத்திலே தேவையாவதிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹலாலான வியாபாரத்தை எனக்கு நீ தருவாயாக, ஹலாலான வருமானத்தை நீ தருவாயாக என்று நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்டிருக்கிறார்கள். ஆகையால் நாமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், எனக்கு நல்ல வருமானத்தை தருவாயாக, அழகிய வியாபாரத்தை தருவாயாக, நல்ல தொழில்துறையை தருவாயாக, நல்ல சம்பாத்தியத்தை தருவாயாக, இதுவெல்லாம் எனக்கு அலாலாக இருக்க வேண்டும் என்பதாக நம் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக கேட்க வேண்டும். அலாலான வருமானம்தான் நம்முடைய வாழ்வை செழிக்க வைக்கும். ஹராமான வருமானம் இருக்கிறது நம்முடைய வாழ்வை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடும். அதனால் நம்ம ஈட்டக்கூடிய அந்த வருமானம் அது எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இந்த துவாவை அடிக்கடி ஓதுவாங்களாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, யா அல்லாஹ், எனக்கு நேர் வழியை தருவாயாக, வத்துஹா, இறையச்சத்தை தருவாயாக, வல் அஃபாப், பத்தினித்தனத்தை தருவாயாக, வல் ஹினா, பிறரிடத்திலே தேவையாகாமல் நிறைந்த ஒரு வருமானத்தை நீ எனக்கு தருவாயாக என்று பெருமான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த துவாவை அடிக்கடி ஓதுவாக என்பதாக நாம் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஓதணும் அவசியம் கிடையாது, நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு நேரத்திலும் நீ அல்லாஹ், எனக்கு ஹலாலான வருமானத்தை மட்டும் நீ தா என்பதாக அல்லாஹ்ட்ட கேட்கணும். நமக்கு அந்த சிந்தனையே இல்லையே, இன்னைக்கு எப்படி வருமானம் வந்தாலும் பரவாயில்லை, சம்பாதிக்க வேண்டும், அது எப்படி வந்தாலும் பரவாயில்லை, எந்த வழியிலே வந்தாலும் பரவாயில்லை, ஹலாலான வருமானத்தை நாம் எதிர்பார்ப்பது கிடையாது, எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாங்க, அது திறமை நம்ம நினைக்கிறோம், அப்படிதானே. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறது, கோடி கோடியாக சம்பாதிக்கிறது, தவறான முறையில் வரக்கூடிய அந்த வருமானம் அது என்னுடைய திறமை என்பதாக நினைக்கிறார்கள். அந்த திறமை வந்து எல்லாத்தையுமே இருக்குது, எல்லாத்தையுமே அந்த திறமை இருக்குது. பொய் சொல்லி பிறரை ஏமாற்றி ஒரு வருமானத்தை ஈட்டுவது என்பது எல்லார்ட்டையும் அந்த திறமை இருக்குது. அது திறமை இல்லை, அது வருமானம் அல்ல, அது நல்ல வருமானம் அல்ல. நல்ல வருமானம் என்பது கொஞ்சமா இருந்தாலும் அதுல அல்லா பரக்கத்து வச்சிருக்கான் பாருங்க, அதுதான் நிறைந்த வருமானம், அதுதான் பரக்கத்தான வருமானம். சுல்லாவுடன் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, பணக்காரன் என்பவன் அதிகமான பொருளை வைத்திருக்கக்கூடியவன் பணக்காரன் அல்ல. லைசல் ரினா அன் கிசரத்தின் மால், பொருளாதாரத்தை அதிகமான வைத்திருக்கக்கூடியவன் பணக்காரன் அல்ல. நம்ம நினைக்கிறோம், நம்மளுடைய நினைப்பு அதுதான், யார் லட்சம் வச்சிருக்கிறாங்களோ, யார் கோடி வச்சிருக்கிறாங்களோ, யார் குரோர்பதியாக இருக்கிறார்களோ அவர்கள் பணக்காரர் என்பதாக நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் வித்தியாசமான கோணத்தில் சொல்றாங்க, அதிகமான பணம் வைத்திருக்கக்கூடியவன், அதிகமான செல்வம் வைத்திருக்கக்கூடியவன் பணக்காரன் அல்ல. வலா கிண்ணல் ஹீனா ஹீனன் நஃப்ஸ், யார் கொஞ்சம் கிடைத்தாலும் போதும் என்ற மனதோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய பணக்காரர் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நீங்க பார்க்கலாம் சமுதாயத்தில் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா குறைவான வருமானத்தை கொடுத்துருப்பாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருப்பான், எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பான், நல்ல ட்ரெஸ்ஸு போடுவான், நல்லா சாப்பிடுவான், நல்லா இருப்பான், எல்லா விதமான பரக்கத்துக்களும் அவன்கிட்ட இருக்கும். சிலருக்கு அல்லாஹ் தஆலா நல்ல வருமானத்தை கொடுத்துருப்பான், ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது, அதற்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய செலவாக இருக்குது, அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்றை குழம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு போதும் என்ற அந்த மனதை கொடுத்து விட்டான் என்று சொன்னால், அல்லது போதும் என்ற மனதை நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால், நமக்கு கொஞ்சம் வருமானம் வந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அதை பெரிய பரக்கத்தை வச்சிருவாங்க, பெரிய பரக்கத்தை வச்சிருவாங்க. ஆனால் அதை நம்ம சிந்திக்கிறது கிடையாது.
அதிகமான வருமானம் மீட்ட வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறோம் சொன்னா, எல்லா வழிகளையும் தேடுகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய முசீபத்தான ரூட், என்னென்ன ரூட் எல்லாம் இருக்குதோ எல்லா ரூட்டையும் தேடி, இந்த பக்கமா போனா இந்த வருமானத்தை ஈட்ட முடியுமா, அந்த பக்கமா போனா இந்த வருமானத்தை ஈட்ட முடியுமா. அதுல சரியத்தையும் பார்க்கறது கிடையாது, மார்க்கத்தையும் பார்க்கறது கிடையாது, இதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதா என்பதாக பார்ப்பது கிடையாது. எல்லா விதமான வியாபாரத்தையும் செய்வதற்கு இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் புரிந்து விட்டாங்க. எந்த வியாபாரம் வேண்டுமானாலும் பண்ணலாம், அது தவறு கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உருவாகி விட்டார்கள். அன்பு மிக்கவர்களே, நமக்கு ஹலால் எது அறாம் எது என்பதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹலாலு பையினும் வல் அறாமு பையினும், ஹலாலான சம்பாத்தியம் எது என்பதாகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அறாமான வருமானம் எது என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலாலான வருமானங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் கஷ்டப்படுத்தாம, யாரையும் நஷ்டப்படுத்தாம, யாருக்கு தீங்கு விளைவிக்காம, யாருடைய பொருளையும் அபகரிக்காம, யாருக்கு எந்த விதமான இடையூறும் அளிக்காமல் நம்ம உழைச்சு நம்ம கையால சாப்பிட்றோம் பாத்துங்க, இதுதான் ஹலாலான வருமானம். பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தி அவனுடைய பொருளை அபகரிச்சு அறாமான வழியில சம்பாதிக்கக்கூடிய அத்தனையுமே அறாம் தான். மதுவாக இருக்கட்டும், அல்லது ஏன என்ன விஷயமாக இருக்கட்டும், இந்த வழியிலிருந்து வரக்கூடிய அத்தனை பொருளுமே அறாம். இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும், மார்க்கம் தெளிவுபடுத்தி விட்டது. இதெல்லாம் ஹலாலான வருமானங்கள், இதெல்லாம் அறாமான வருமானங்கள். மது வியாபாரம் செய்யாதீர்கள், வட்டி வியாபாரம் செய்யாதீர்கள், பிறருடைய பொருளை நீங்க அபகரிக்காதீர்கள். ஒரு ஜான் அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுடைய இடத்துல நீங்க உங்களுடைய இடத்தை சேர்த்து கட்டிட்டீங்கன்னு சொன்னா, நாளை மறுமை நாள்ல அந்த இடத்தோடு உங்களுக்கு வேதனை செய்யப்படும் என்பதாக அருமை நாயகம் சந்தாசம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பாக்குறோமா? முடிஞ்ச அளவுக்கு வீடு கட்டும் போது அவன் வீட்டுல கொஞ்சத்தை எடுத்து கட்ட முடியுமா, அப்படித்தான் நம்ம பாக்குறோம். அப்படி கட்டினால்தான் நமக்கு ஒரு மனசு நிம்மதி வருது, பரவாயில்ல கொஞ்சம் சேர்த்து கட்டிட்டோம் அப்படி ஒரு நிம்மதி வருகிறது. ஆனா அன்பு மிக்கவர்களே, அது மாதிரியான செயலை நம்ம இருந்தோம் சொன்னா, நாளை மறுமை நாள் அதனாலே வேதனை செய்யப்படும் என்பதாக அருமை நாயகம் சொல்லாதன் சொன்னார். அவன் எத்தனை முளம் எடுத்தானோ, எத்தனை ஜான் எடுத்தானோ, அந்த அளவுக்கு அவனுக்கு வேதனை செய்யப்படும் என்பதாக அருமை நாயகம் சொல்லாதன் சொல்லியிருக்கிறான். ஆனா இதெல்லாம் நம்ம வியாபாரங்கள்ல கவனிக்கும். இதற்கு மத்தியில பெருமானா சலாசன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, பைனகுமா முஷ்தபகாத்து. இதற்கு இடையில வந்து சில வியாபாரங்கள், சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இது செய்யலாமா செய்ய வேணாமா, இது கூடுமா கூடாதா, இந்த சந்தேகங்கள்லாம் நமக்கு வரும்ல. அந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய சிந்தனைகளை எப்படி ஆக்கி கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனதை தெளிவாக சொல்லுகிறது இது ஹலால் என்பதாக தெளிவாக சொல்லுகிறது என்று சொன்னால் அதை எடுத்துக்கோங்க. இல்ல இது ஹராம் தான் என்பதாக உங்களுடைய மனதை தெளிவாக சொல்லும் போது பரவாயில்ல செஞ்சு பார்க்கலான்னு கூட நீங்க போயிடாதீங்க. ஹராம் என்பதாக தெளிவாக தெரிஞ்சது என்று சொன்னால் அதுல நீங்க விளைவிக்கீங்க. சுருக்கமா நான் சொல்றேன்னா, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அந்த ஹோட்டல் வந்து வேறு ஒரு பெயர்ல இருக்குது, ஆனா 100% ஹலால்னு போட்டிருக்கு. இப்ப நம்முடைய மனசுல என்ன சந்தேகம் வருது, கடையினுடைய பெயர் ஒன்று, ஆனா அங்க 100% ஹலால் போட்டிருக்குது. இப்ப இந்த கடைக்குள்ள போகலாமா போக வேணாமா என்று நினைக்கும் போது, நம்ம அந்த 100% ஹலால் இருக்கு பாத்தீங்களா, எல்லா கடையிலையும் போடுறோம் பொதுவா. அதனால நம்ம ஹராமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வெளியே வந்துடணும், அங்க போய் சாப்பிடக்கூடாது, அது மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடாது. ஆனா நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, 100% ஹலால் போட்டுருக்குது, அதனால போய் சாப்பிடுவோம் நினைக்கிறோம். இது வந்து நீங்க போஸ்டர் அடிக்கிறவங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, அல்லது டிஜிட்டல் பேனர் தயாரிக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, அவங்க அழகா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களே நீங்க போட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு சொல்லி போய் கொடுத்தாங்கன்னு சொன்னா, அவனே எடுத்து இந்த சிம்பிள்லாம் வச்சு கொடுத்துட்றான், ஏன்னா இதெல்லாம் இந்த வியாபாரத்துக்கு தேவைன்னு சொல்லி அவன் வச்சு கொடுத்துட்றான், இவங்க கூட கேட்கறது கிடையாது. அதனால இந்த நேரத்தில் குழப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஹராமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வெளியே வந்தோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் வந்து பால் வச்சு எடுத்துட்டு போறாரு, பாலை குடிக்க போறாரு, பக்கத்தில் ஒருத்தர் சொல்றாரு, இதுல வந்து தேன் கலக்கப்பட்டிருக்கு என்பதாக சொல்கிறார். இந்த பக்கத்துல ஒருத்தர் சொல்றாரு, இதுல வந்து விஷம் கலக்கப்பட்டிருக்கு என்பதாக சொல்கிறார். இப்போ நம்ம என்ன முடிவு எடுப்போம், அட தேன் கலந்திருக்குன்னு ஒரு சொல்றாரே குடிப்போன்னு நம்ம நினைப்போமா, அல்லது விஷம் கலந்திருக்கு என்பதாக சொல்லி நாம் தவிர்த்து விடுவோமா? நம்முடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன். ஒரு கால் விஷம் கலந்திருந்தால் உயிர் போய்விடும் என்பதாக நாம் எப்படி தவிர்ந்து கொள்வோமோ, அதே போன்று அறாமானவற்றிலிருந்து நம்மை நாம் தவிர்த்து கொள்வது எல்லா நேரத்திலையும் நமக்கு சால சிறந்தது. நம்முடைய உணவுக்கும் நம்முடைய உடலுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது, கனெக்டிங் இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு ஹலாலான உணவுகளை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தால நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தருகிறார், மன நிம்மதியை தருகிறார், எல்லா விதமான பரக்கத்துகளையும் அல்லாஹ்வுத்தால தருகிறார். அறாமான பொருளை உட்கொள்ளும் போது நம்முடைய மனச்சிதைவு ஏற்பட்டு விடுகிறது, உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் விடுகிறது.
தெரியாமலே இன்னைக்கு நிறைய பொருள்கள் ஹராமான பொருள்களை உட்கொண்டு கொண்டிருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் நம்முடைய மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஹலால் எது ஹராம் எது ரெண்டுக்கு மத்தியில் உள்ளது எது, எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியாத விஷயம்லாம் கிடையாது, எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஹலாலான சம்பாத்தியத்தை நாம் பெற வேண்டும், ஹலாலான சம்பாத்தியத்திற்காக வேண்டி நாம் உழைக்க வேண்டும், அதற்காக வேண்டி உள்ள வருமானத்தை நாம் தேட வேண்டும். இந்த லாட்டரி சீட்டு விற்கிறது இது ஹராமா ஹலாலா தெளிவாக நமக்கு தெரியும், ஹராம். மது விற்பது தெளிவாக தெரியும் ஹராம். வட்டிக்கு விடுவது தெளிவாக தெரியும் ஹராம். அபகரிப்பது தெளிவாக தெரியும் ஹராம். பதுக்கி வைத்து வியாபாரம் செய்வது தெளிவாக நமக்கே தெரியும் ஹராம். இப்படி எத்தனையோ வியாபாரங்களை சொல்லலாம், இதுவெல்லாம் ஹராம். இதுல நமக்கு எந்த விதமான பரக்கத்துகளையும் அல்லாஹ்வுத்தால வைக்க மாட்டான். செல்வம் வேண்டுமானாலும் குவியலாம், பணம் வேண்டுமானாலும் குவியலாம், சேர்த்து வச்சுக்கிட்டே போகலாம். அந்த சேர்த்து வச்ச கட்டு எப்ப கீழே விழும் சொல்லவே முடியாது. கீழே இருக்கிற கடைசியில் அல்லாஹ் உன்ன உருவிட்டானா எல்லாமே போயிடும். ஆனா ஹலால் அப்படி கிடையாதுங்க. கொஞ்சமா இருந்தாலும் அல்லாஹ்வுத்தால அது பெரிய ஒரு பரக்கத்தை வச்சிருப்போம், பெரிய பரக்கத்தை வச்சிருப்போம். அதனால்தான் பெருமான அசல்லா சொன்னாங்க, நீங்க ஹலாலான வியாபாரத்தை செய்யுங்க, ஹலாலான வருமானத்தை ஈட்டுக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கும் நல்லது, உங்களை தாழ்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லது. நம்ம ஹலாலான வியாபாரம் செய்யும் போது நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஹராமான வியாபாரத்தை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் அதனால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போய்விடும், குறிப்பாக நம்முடைய பிச்சிலங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால்தான் பெரும்பாலும் நம் பெண்களுக்கு சொல்வது, உங்களுடைய கணவன்மார்கள் என்ன வியாபாரம் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அவன் என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து விட்டால் என்னுடைய கணவன் சம்பாதிச்சு வந்தது என்பதாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, என்ன வியாபாரம் செஞ்சிருக்கிற, என்ன வியாபாரம் செய்கிற, டெய்லி 100 ரூபா தானே எடுத்து வந்திருக்கிற, இன்றைக்கி என்ன 1000 ரூபா எடுத்து வர, எப்படி இந்த 1000 ரூபா வந்துச்சுன்னு கேளுங்க. பெண்கள் கேட்க வேண்டும், அதெல்லாம் கேட்கறது கிடையாது. எப்படியோ சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரா பரவாயில்லை, நம்ம சாப்பிட்டோமா, ட்ரெஸ்ஸை போட்டோமா, நல்லா தூங்கினோமா, இப்படியே வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஹலாலுக்கும் நம்முடைய உடலுக்கும், நல்ல உணவுக்கும் நம்முடைய உடலுக்கும், நல்ல உணவுக்கும் நம்முடைய வணக்கத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. நீங்க ஹராம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, ஹராம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, ஹராம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருங்க, நம்முடைய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கெடுபட்டு போயிடும். சஹாபாக்கள் நபிமார்கள் எல்லாம் உழைத்து சாப்பிட்டார் என்பதாக நம் வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஹலாலானதை மட்டும் எடுத்துக்கொண்டார் என்பதாக நம் வரலாறுகளை பார்க்கிறோம். சூல்லா சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய ஒரு நபி, ஆனால் அவர்கள் உழைத்து தான் சாப்பிட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லராக இருந்தார்கள் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலா சொல்றாங்க, எல்லா நபிமார்களும் ஆடை மேய்ப்பை மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்கிறார்கள். சகாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலா நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கீங்களா என்பதாக கேட்கிறார்கள். ரசூலா சொல்றாங்க, நான் மக்காவாசிகளுடைய ஆடுகளை குறைந்த வருமானத்திற்காக வேண்டி நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்பதாக ரசூலுல்லா சொல்றாங்க. ஆடு மேய்ப்பது என்பது, ஆடு வளர்ப்பு என்பது, அது மாதிரியான தொழில்களை செய்வது என்பது அது நபிமார்களுடைய வேலை. நபிமார்கள் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. கசாயிகள் செய்யறாங்க பார்த்தீங்களா, அந்த தொழிலை நபிமார்கள் செய்திருக்கிறாங்க. அந்த ஆட்டை நபிமார்கள் வளர்த்திருக்கிறார்கள், அதிலிருந்து வியாபாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால நம்ம எல்லா விஷயத்திலையும் வந்து நம்முடைய வருமானம் நல்ல வழியில் வருதா, எந்த வழியில் வருது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வருமானத்திற்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தடவை அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அடிமை என்ன செய்து விடுகிறார் என்று சொன்னால், ஒரு பாலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த பாலை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு, நம்ம குடிச்சிட்டோம், இது எப்படி வந்ததுன்னு கேட்கலையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு. ஏன்னா ஒரு அடிமை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு, அவர் எப்படி அவருக்கு வருமானம் வந்திருக்கோ, அவர் எப்படி சம்பாதிச்சிருப்பாரு, அந்த காசு எப்படி வந்திருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவங்களுக்கு. உடனே கூப்பிட்டு கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் அறியாமை காலத்துல வந்து ஜோசியம் பார்த்துட்டு இருந்தேன், அப்ப அந்த ஆள் காசு தரல, இப்ப எடுத்துட்டு வந்து காசை கொடுத்துட்டு போனா, அதுல இருந்து நான் வாங்கின பால் தான் இது என்பதாக சொல்லும் போது தன்னுடைய தொண்டையில விரல்களை விட்டு அத்தனையும் எடுத்தார் என்பதாக ஹதீஸுகளை பார்க்கிறோம். இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்க்கு போகுது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு இப்படி நடந்து கொண்டார்கள், விரல்களை வாயில விட்டு வாந்தி எடுத்தார்கள், அத்தனை பொருளையும் வெளியே எடுத்துட்டாங்க என்ற செய்தி போகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வயிற்றில் எந்த நேரத்தையும் அல்லாஹ்வுத்தாலா ஹராமான உணவை சேர்க்க மாட்டான் என்பதாக சொன்னாங்க. ரொம்ப பேணிக்கையானவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு, எல்லா விஷயத்திலும் பேணிக்கையானவர்கள். நீங்கள் வரலாறு நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அமலை முந்துவதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது.
பல தடவை உமரதி எல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள், பல தடவை முயற்சி செய்திருக்கிறார்கள், தோற்றுதான் போனார்கள். நேரடியாக அபூபக்கர் எல்லாம் பார்த்தே சொன்னாங்க, உமரதி எல்லாம் ஒருபோதும் நான் உங்களை முந்த முடியாது சொல்கிறார்கள், ஒருபோதும் உங்களை நான் முந்த முடியாது. சலாம் சொல்றதுக்காக வேண்டி வாய் எடுக்கிறாங்க, அதுக்குள்ள இங்கிருந்து சலாம் போயிடுது. உடனே அபூபக்கர்ல கட்டி அணைச்சு உமரெல்லாம் சொல்றாங்க, இதுல கூட நீங்க முந்திட்டீங்களே என்பதாக சொல்கிறார்கள். அப்படி அற்புதமான மனிதர், நபிமார்களுக்கு பிறகு அஃபலுல் பஷர், உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆக சிறந்த மனிதர் நபிமார்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு என்பதாக அருமை நாயகம் சொன்னார். அவருடைய வயிற்று அல்லாஹத்தில் ஹராமான உணவை சேர்த்துருவானா? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருபோதும் அபூபக்கர் அல்லாஹ்வுடைய வயிற்றில் அல்லாஹத்தில் ஹராமானதை சேர்க்க மாட்டான் என்பதாக சொன்னார். இந்த மாதிரியான நிகழ்வு உமர் ரலியல்லாஹுக்கு நடந்திருக்கு. ஒரு சதக்கா பொருளை எடுத்து சாப்பிட்டுறாங்க, அதை சாப்பிட்டதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது சதக்கா பொருள்னு சொல்லிட்டு அவங்களும் இதை மாதிரியே வாந்தி எடுத்தாங்க என்பதாக நம்ம ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படி நபிமார்கள் சஹாபாக்கள் எல்லாம் நல்ல வருமானம், எந்த வருமானம் எது சிறந்த வருமானம், எது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமான பொருள் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். அது அனுபவிக்கவர்களே, நம்முடைய வருமானத்துல ரொம்ப கவனம் நாம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு அந்த கவனம் செலுத்துவதிலே நாம் குறைவாக இருக்கிறோம். எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கக்கூடியவன் இஸ்லாமியன் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எப்படி வேண்டுமானாலும் வருமானம் வரலாம் என்பதை நினைப்பது ஒரு முஸ்லீமினுடைய அழகு அல்ல. இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க் நமக்கு சில அளவுகளை வைத்திருக்கிறது. அந்த வகையில தான் நம்முடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டும், அந்த வகையில தான் நம்முடைய வருமானம் இருக்க வேண்டும். ஹராமான வழியில சம்பாதிச்சுட்டு நீ நாலு பேருக்கு சதக்கா செஞ்சுட்டு அது புனிதமாகி விடுமா? கண்டிப்பாக புனிதமாகாது. நாலு பேருக்கு செஞ்சு நம்ம தப்பு செய்யறோம், அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கேள்விக்குறியாக்குகிறோம். அதனால ஹலாலான வருமானத்தை நம்ம தேட வேண்டும். அதுக்கு சில இடையூறுகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஹலாலான வியாபாரத்தை செய்யும் போது என்ன என்ன இடையூறுகள் வரும் சொன்னா, முதல்ல வந்து சோதனைகள் வரும். நல்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் வரும், ஒரு கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை. அது அதிலேயே அவன் நிலைத்து நிற்கிறானா அல்லது விரண்டோடி விடுகிறானா என்பதை அல்லாஹ் அந்த சோதனை பரீட்சை வைப்பான். அதுல கொஞ்சம் நின்று நம்ம ஸ்டெபலா நின்று அதுல வெட்டி பட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹத்தில் அந்த வியாபாரத்தில் எவ்வளவு பெரிய பறக்கத்தை கொடுப்பான்னு சொன்னா, எந்த நேரத்திலும் நம்ம எதிர்பார்க்க முடியாத பறக்கத்தை அல்லாஹத்தில் கொடுத்து உயர்த்த இடத்துல போய் வச்சிருவான். ஆனா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம் பாத்தீங்களா, அடடா நம்ம அப்படிலாம் செஞ்சோம் இப்படிலாம் செஞ்சோம், இப்படி ஹலால தேடி போகும்போது இவ்வளவு சோதனை வருது, திரும்பி அந்த பக்கமா போயிடுவோம் நினைச்சு போனோம்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹத்தில் அதுல பறக்கத்தை வைக்க மாட்டான். அதனால வருமானம் வீட்டுவதில் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்முடைய மார்க்கம் சொல்கிறது இந்த வருமானங்கள்லாம் நீங்கள் விட்டுருங்க. இன்னைக்கு நிறைய வந்துருச்சுங்க, லோன் எடுக்கிறது, எல்ஐசியில் வேலை பார்க்கறது, பிறருக்கு இந்த சீட்டு பிடிச்சி கொடுக்கறது, இது மாதிரியான நிறைய அறமான வியாபாரங்கள் இன்றைக்கி நிறைய நிறைஞ்சிருக்கு, சூதாட்டங்கள் இன்றைக்கி நிறைஞ்சிருக்கு. ஆனால் இதை நம்முடைய இஸ்லாமிய மக்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வீடு போட்டு கொண்டிருக்கிறோம். பேங்கில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதற்காக வேண்டிய கையெழுத்து போடக்கூடியவர்கள் இன்றைக்கும் நிறைய பேர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. வட்டிக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யக்கூடிய எந்த வருமானமும் அது ஹலால் ஆகாது என்பதால் அருமை நாயகம் சொல்லாதுன்னு சொன்னாங்க. எந்த ரீதியிலும் அது ஹலால் ஆகாது. இதெல்லாம் நம்ம யோசிச்சு ஹலாலான வருமானத்தை தேடணும். இன்னைக்கு பொண்ணு பார்க்குறவங்க கூட மாப்பிள்ளை பார்க்குறவங்க கூட என்ன செய்யறான்னு சொன்னா, லட்சம் சம்பாதிக்கிறானா 10K சம்பாதிக்கிறானா அப்படித்தான் பார்க்குறானே தவிர, அவன் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் நல்லதா இருக்குதா, அவன் நல்ல வருமானத்தை சம்பாதிக்கிறானா, இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. மாப்பிள்ள நல்ல சம்பாத்தியம் செய்கிறாரா, நல்ல வருமானம் வருதா, இதை பார்க்குறாங்க. அவர் நல்ல தொழிலை செய்கிறாரா, ஹலாலான வியாபாரத்தை செய்கிறாரா, இதெல்லாம் பார்க்கிறதே கிடையாது. அன்புமிக்கவர்களே, ஹலாலான வருமானத்தில் தான் அல்லாஹ்வுல எல்லா விதமான பறக்கத்துகளையும் வைத்திருக்கிறான், எல்லா விதமான பறக்கத்துகளையும் வைத்திருக்கிறான். இது நபிமார்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை, சஹாபாக்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. அதை நம்ம கையில எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். யார்ட்டையும் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹத்துல ஏற்படுத்த மாட்டான். சுல்லாட்ட ஒருத்தர் வராரு, வந்து தன்னுடைய ஏழாமையை வெளிப்படுத்துகிறார். யாரோ சொல்லலாம், என்னால ஒண்ணும் செய்ய முடியல, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க என்பதாக கேட்கிறார். சுல்லா அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, உங்களுடைய வீட்டுல ஏதாவது இருந்தா எடுத்துருவாங்க, அதை வச்சு உங்களுக்கு நான் வியாபாரத்தை நான் பெருக்கி தரேன் என்பதாக சொல்லுகிறார். அவர் வீட்டுக்கு போறாரு, ஒரு போர்வையை எடுத்துட்டு வந்து தராரு. ரசூலா அந்த போர்வை எடுத்து ஏலத்துக்கு விடுறாங்க. இந்த போர்வை அதிகமான விலையை கொண்டு வாங்கக்கூடியவர் யார் என்பதாக கேட்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் ஒரு சஹாபி எந்திரிச்சு அதிகமான விலைக்கு வாங்குறாரு. அந்த வருமானத்தை எடுத்து இந்த சஹாபிக்கு ரசூலா கொடுத்து ஒரு கோடாரியை வாங்கி கொண்டு நீ என்ன செய்ய, உன்னுடைய வியாபாரத்தை அமைத்துக்கொள் என்பதாக ரசூலா சொல்றாங்க. புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலா சொல்றாங்க, நீ காலையில எந்திரிச்சு காடு மலையை தேடி போய் விறகு வெட்டி அதிலிருந்து அதை விட்டு அதை சம்பாதித்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் நீ உண்டு,
பிறருக்கும் நீ தர்மம் செய்வது பிறரிடத்துல யாசகம் செய்வதை விட சிறப்பானது என்பதாக பெருமானா சொல்லாது சொன்னார். சிறந்த வருமானம் இதுதான். இப்படி எத்தனையோ வருமானங்கள் இருக்கிறது தான், எல்லா வருமானங்களும் இருக்கத்தான் செய்கிறது. நிறைய வியாபாரங்கள் இருக்கிறது, அதை நம்ம ஆளுங்க தேடி போறது கிடையாது. சின்ன சின்ன வியாபாரங்கள் அது ரொம்ப பறக்கத்தெல்லாம் வச்சிருக்கிறான். நம்ம ஆள் எடுத்த உடனே என்ன செய்யறான்னு சொன்னா, இங்க இருந்து அங்க தாவணும், ஆனா இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பை ஒன்னா போவோமே, அதெல்லாம் கிடையாது. முதல் படியிலிருந்து 10வது படிக்கு போகணும்னு நினைக்கிறான், 2வது படியில கால் வைக்கணும், 3வது படியில ஏறி போகணும், இதெல்லாம் நினைக்கிறது கிடையாது. இப்ப அகலக்கால் வைக்கும் போதுதான் என்ன செய்யறது, நிறைய பிரச்சனைகள் வருது. லோன் வாங்குறான், வட்டி வாங்குறான், அது வாங்குறான், இது வாங்குறான், கடைசியில அதெல்லாம் கட்ட முடியாம போயிடுச்சு சொன்னா தற்கொலைக்கு போய் நின்றுறான். அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் அது. தற்கொலை என்பது யார் ஒரு மனிதன் எந்த பொருளை கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறானோ அந்த பொருளை கொண்டு நாளை மறுமை நாள் அல்லாஹ்வுத்தல அவனை வேதனை செய்வான் என்பதாக அருமை நாயகம் சொல்லாது சொன்னாங்க. அது இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சீக்கிரம் வீடு கட்டணும், சீக்கிரம் தொழில்துறையில முன்னேறணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான அறமான வருமானத்தையும் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுத்தல கண்டிப்பாக வரக்கத்தை வைக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம இன்னைக்கு சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு போயிடுவோம், பின்னால் அனுபவிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பார்கள், நிறைய சிரமங்களை அனுபவிப்பார்கள். அதனால நம்ம அவங்களுக்கு ஹராமான வியாபாரத்திலிருந்து எந்த விதமான ஒன்றையும் நம்ம ஏற்படுத்தி விடக்கூடாது, அலாலானதை மட்டும்தான் தர வேண்டும். சூழ்ல அவர் அதீஸ் சொல்றாங்க, அந்த அதீஸ் சொல்லினுடைய வார்த்தைக்கு நிறைவுக்கு வருகிறேன். இன்னல்லாஹ் தொய்யிபன், அல்லாஹத்தலா சுத்தமானவன், எக்குபலு தொய்யிபன், சுத்தமானதை மட்டும்தான் அல்லாஹத்தலா ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தமானதை மட்டும்தான் அல்லாஹத்தலா பிரியப்படுவான், சுத்தமானதை மட்டும்தான் அல்லாஹத்தலா ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானா சல்லாசன் சொல்லிவிட்டு ஒரு நபரினுடைய நிகழ்வை குறித்து சொல்கிறார்கள். ஒரு நபர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, நீண்ட நெடிய சஃபர் பிரயாணம் செஞ்சு வரார், ரொம்ப தூரத்திலிருந்து வரார் பிரயாணம் செஞ்சு. பொதுவாக பிரயாணத்துல கேட்கக்கூடிய துவா, சஃபர்ல கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளக்கூடும். அதனால சஃபர்ல போறவங்க நீங்க துவா செய்யுங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா. சஃபர் என்பது கிதாத்தும் இனந்தார், நரகத்தினுடைய ஒரு துண்டு என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் கேட்கக்கூடிய அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நீண்ட நெடிய பயணம் செய்து வருகிறார், அவருடைய உடை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப எளிமையா இருக்கு, தலைவிதி கோலமாக இருக்கிறார். ஒரு அடிமை எப்படி தன்னுடைய எஜமான்ட வந்து கதறி கதறி எல்லாவற்றையும் கேட்பானோ அது மாதிரியான ஒரு கோலத்துல ஒரு சூழ்நிலை இருக்கிறார். அந்த மனிதர் வந்து, யா ரப்பி யா ரப்பி, என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே, என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே வானத்தை நோக்கி இரு கரமேந்தியும் துவா செய்கிறார். ஆனா அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நியாயமா பார்த்தா அவர் இருக்கிற கோலத்துக்கு அல்லாஹத்தில் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இவ்வளவு இருந்தும் அவருடைய துவாவை அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்டார்கள், காரணம் என்ன என்பதாக கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மத்அமுஹு ஹராம், அவர் சாப்பிட்ட உணவு ஹராம், வ மஷ்ரபுஹு ஹராம், அவர் உண்ட அவர் குடித்த அந்த நீர் ஹராம், வ மல்பஸுஹு ஹராம், அவர் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடை ஹராம், எல்லாம் ஹராமில் இருந்து வந்தது. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படலை, அல்லாஹ் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான், இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான், நான் எவ்வளோ அல்லாட்ட அழுது துவா செய்கிறேன், தகஜத்தில் எழுந்திரிச்சு துவா செய்கிறேன், எல்லா நேரத்திலும் அல்லாட்ட துவா செய்கிறேன் என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா. இதுக்கு தான் இது உதாரணம். இவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஆறாமா இருக்கும், சாப்பிட்ற உணவு ஆறா இருக்கும், குடிக்கிற உணவு சாப்பிட்ற உணவு ஆறாமா இருக்கும், எல்லாமே ஆறாமா வச்சுட்டு அல்லாட்ட கேந்திர மட்டும் நல்லா கொடுத்துருவானா. அதனால தான் அவர் எல்லா விதமான தகுதியும் இருந்தும் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார், அவருடைய துவாவை அல்லாஹ்வுத்தல ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புமிக்கவர்களே, ஹலாலான வருமானத்திற்கு, ஹலாலான சம்பாத்தியத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கிறது. கேட்டால் உடனே அல்லாஹ் கொடுத்து விடுவாங்க. அதனால நம்ம அதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாம் பார்த்துக்கலாங்க. இன்னைக்கு காலத்துல வந்து இப்படிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலன்னு சொன்னாங்க, இன்னைக்கு காலத்துல இப்படிலாம் சம்பாதிச்சாதாங்க வாழ முடியும், அதெல்லாம் தூக்கி வச்சிருந்தாங்க. அது ஒரு முஸ்லீம் காலகட்டம். எவ்வளவு காலம் வரட்டும், எவ்வளவு பஞ்சம் பசி பட்டினி வரட்டும், எவ்வளவு நெருக்கடி வரட்டும், அந்த நேரத்துல நம்ம ஸ்டெஃபனா அல்லாவுக்காக வேண்டிய அருமை நாயகம் சல்லாசிவுக்காக வேண்டிய அலாலை மட்டும் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பா அந்த வியாபாரத்திலையும் அந்த வருமானத்தையும் அல்லாஹத்தை வரக்க வைப்பான். அது மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அத்தனை பேருக்கும் அல்லாஹத்தலா தருவானாக, நல்ல வருமானத்தை அல்லாஹத்தலா நமக்கு தருவானாக. அந்த வருமானத்தின் மூலமாக நாம் மட்டும் அல்லாமல் நம்முடைய சமுதாயம் பயனடைவதற்கு அல்லாஹத்தலா எல்லா விதமான தௌஃபீக்கையும் நமக்கு தந்தருவானாக சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாக்கிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.